கணவன் மனைவி விவாகரத்து குறித்து கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள் தமிழில் எத்தனையோ வந்திருக்கிறது. அவை அனைத்துமே கணவன் மனைவியின் சண்டை சச்சரவுகளை காண்பித்து இறுதியில் விவாகரத்து பெறுவது போல் முடிந்திருக்கும். ஆனால் விவாகரத்து பெறுவதில் இருந்து கதை ஆரம்பித்து அதன்பின் மீண்டும் இருவருக்கும் காதல் ஆரம்பித்து இருவரும் சேரும்படியான திரைக்கதை ஒன்று எழுத முடியும் என்றால் அது பாக்யராஜால் மட்டுமே முடியும். பாக்யராஜ் ஒருவருக்கு மட்டுமே இப்படி யோசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மௌனகீதங்கள் திரைப்படம் கடந்த 1981 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதும், இந்த படத்தை பார்ப்பதற்காக திரையரங்குகளில் சென்ற பலர் டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி வந்த அனுபவத்தை கூறியிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 25 வாரங்கள் தமிழகத்தில் உள்ள பல திரையரங்கங்களில் வெற்றிகரமாக ஓடிய படம்தான் மௌனகீதங்கள். இவ்வளவுக்கும் இந்த படத்தின் பட்ஜெட் மிகவும் குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. படம் ஆரம்பிக்கும் போதே கதை இப்படியா ஆரம்பிக்கிறது என்று ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். மகனுடன் சரிதா பேருந்தில் ஏறும் காட்சிகளுடன் படம் தொடங்கும். என்ன, முதல் காட்சியிலேயே சரிதாவுக்கு மகனா என்று ரசிகர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பாக்யராஜ் அதே பஸ்ஸில் ஏறுவார். கோவையில் இருந்து சென்னைக்கு பஸ் பயணமாகும் போது கூடவே கதையும் பயணமாகும். ஆங்காங்கே பிளாஷ்பேக்கில் பாக்யராஜ் மற்றும் சரிதா மாறி மாறி நினைத்து பார்ப்பது போல் பிளாஷ்பேக் காட்சிகள் காண்பிக்கப்படும். பாக்யராஜ் சரிதா இருவரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென பாக்யராஜ் ஒரு பெண்ணுடன் எதிர்பாராத விதமாக தொடர்பு வைத்து விடுவார். இதை அவரே சரிதாவிடம் உளறி கொட்டிவிட அதன் பிறகு இருவருக்கும் பிரச்சினை ஆரம்பமாகும். ஒரு கட்டத்தில் சரிதா விவாகரத்து வாங்கி பிரிந்துவிட வேண்டும் என்று நினைப்பார். இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நிலையில் விவாகரத்துக்கு பின்னரும் பாக்யராஜ் சரிதாவை காதலித்துக் கொண்டிருப்பார். சரிதாவை எப்படியாவது திரும்பவும் தன்னுடன் வாழ வைக்க வேண்டும் என்று குறிக்கோளுடன் இருப்பார். ஆனால் கணவனை மன்னிக்க சரிதா தயாராக இல்லை என்பது அவ்வப்போது முட்டிக்கொள்ளும் காட்சிகளில் இருந்து தெரியவரும். இந்த நிலையில்தான் அந்த அலுவலகத்தில் உள்ள மேனேஜர் சரிதாவை அடைய நினைத்தார். அவர் தன்னுடைய அறைக்கு அழைத்து இதனை கூறும்போது சரிதா ஆத்திரப்படுவார். அப்போது அந்த மேனேஜர் தன்னுடைய தலை உடையை கலைத்துக் கொண்டு, இப்படியே நான் வெளியே சென்றால் அலுவலகத்தில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உனக்கு தெரியும். நான் உன்னை ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் உன்னுடைய மானம் கப்பல் ஏறும் என்று கூறி வெளியே செல்வார். அப்போது அந்த அலுவலகத்தில் உள்ள எல்லோருமே சரிதாவை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள். சரிதாவின் மிகப்பெரிய தோழியாக இருக்கும் பெண் கூட சரிதாவை தவறாக நினைப்பார். அப்போது இதுகுறித்து பாக்யராஜிடம் அந்த அலுவலகத்தின் பியூன் கூறும்போது, சரிதா நெருப்பு மாதிரி, அவரை யாராலும் தொட முடியாது, அப்படியே மீறி தொட்டால் தொட்டவரை எரித்துவிட்டு சரிதாவும் எரிந்துவிடுவார் என்று கூறுவார். இதனை தற்செயலாக கேட்கும் சரிதா தன்மீது நம்பிக்கை வைத்த ஒரே நபர் பாக்யராஜ்தான் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திருந்துவார். அவ்வப்போது இதுபோன்ற நடக்கும் சம்பவங்கள் சரிதாவின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போதுதான் திடீரென கிளைமாக்ஸில் பாக்யராஜ் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது போல் காட்சி வரும். அப்போது சரிதா முழுமையாக மனம் திருந்தி, வாருங்கள் நாம் இணைந்து வாழலாம், அந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள் என்று கெஞ்சுவார். ஆனாலும் அவருடைய கெஞ்சலை பொருட்படுத்தாமல் பாக்யராஜ் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுவார். அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதுதான் ஆன்டி கிளைமாக்ஸ். இந்த படத்தில் நடிப்பு ராட்சசி சரிதா சிறப்பாக நடித்திருப்பார் என்பதும், அவர் ஒவ்வொரு காட்சியிலும் கோபப்படும்போது தியேட்டரே அதிரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜும் சரிதாவுக்கு இணையாக நடித்திருப்பார். இருவரது மகனாக நடித்து மாஸ்டர் சுரேஷின் நடிப்பு நன்றாக இருக்கும். இந்த படத்திற்கு கங்கை அமரன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் மூக்குத்தி பூமேலே என்ற பாடல் 2 முறை சோகமாகவும் சந்தோஷமாகவும் வரும். இதனை அடுத்து டாடி டாடி என்ற அப்பா மகன் பாடல், மாசமோ மார்கழி மாசம் என்ற டூயட் பாடல் ஆகியவையும் இந்த படத்தில் உண்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதும், ஊடகங்கள் இந்த படத்தை கொண்டாடின என்பதும், குறிப்பாக பாக்யராஜன் திரைக்கதையை பாராட்டின என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என 4 மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று கூட இந்த படம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் குடும்ப ஆடியன்ஸ்கள் முழுமையாக பார்க்காமல் விடமாட்டார்கள். அந்த அளவுக்கு பாக்யராஜின் அழுத்தமான திரைக்கதை இருக்கும் படம்தான் மௌனகீதங்கள்.